மேலும் அவர்கள் உட்கார்ந்திருக்கும் போது தூங்காதீர்கள், படுக்காதீர்கள், அவர்களுக்கு முன்பாக உட்காராதீர்கள். அவர்கள் உங்களை அனுமதிக்காவிட்டால் பயணம் செய்யாதீர்கள். உங்களுக்கு பிடிக்காத ஒன்றை அவர்கள் செய்தால் அவர்களை திட்டாதீர்கள். உங்கள் புரிதல் அல்லது பகுத்தறிவு ஆகியவற்றில் அவர்களுக்கு மேல் போட்டிய முயற்சிக்காதீர்கள். ஏனென்றால் அவர்கள் அறியாத அறிவையும் புரிதலையும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கலாம். ஒருவேளை அவர்கள் பேச வேண்டும், மக்கள் அவர்களை பேச கேட்க சிரிப்பார்கள், பிறகு அதனால் வருத்தப்பட வேண்டாம். அவர்கள் உங்களை அழைத்தால் உடனடியாக அவர்களின் அழைப்புக்கு பதிலளிக்கவும். மேலும் சாலையில் உங்கள் தந்தையின் அருகில் நடக்காதீர்கள், சற்று பின்தாங்கி இருங்கள். பெற்றோருக்கு செவி சாய்க்காதவனுக்கு செல்லாதே, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவனிடம் எச்சரிக்கையாகி இருக்கிறேன்.